தொண்டர்களால் ஆளுகின்ற கட்சி இருக்கிற எல்லாம் தலைவர் தான் வந்திருக்கீங்க, எல்லாமே தலைவராக தான் நான் கருதுறேன். தலைவர் என்று சொல்லுக்கு இடமில்லை. அப்படி இருக்கும்போது நீங்க மீண்டும் மீண்டும் அப்படி கேட்டுட்டே இருந்தா என்ன பதில் சொல்றது? உள்ளாட்சி தேர்தலுக்கு நாங்க தயாராக ஆயத்த பணிகளும் நடைபெற்று எவ்வளவு திட்டத்தை நிறைவேற்ற உங்களுக்கு நன்றாக தெரியும். எந்த பால தேவையில் கட்டி கொடுத்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இந்த பேட்டியிலே ஒரு சில கருத்துக்களையும் சொல்லியிருக்கேன். தேவையில்லாத இடத்துல எல்லாம் பாலம் கட்டப்பட்டதாக இருக்கின்ற பத்திரிகை நபர்களீங்க, ஊடகம் நபர்களீங்க, எல்லாம் சேலத்தில் வசிக்கிறவங்க, எந்த இடத்துல தேவையில்லாத இடத்துல பாலம் கட்டணும் ஒரு தெரிவிக்க வேண்டும். அஞ்சு ரோட்டில் கட்டின பாலம் தேவையில்லையா? இல்லை திருவாக்கவுண்டு ரவுண்டான இல்லை எவ்வளோ போக்குவரத்து நெரிசல் இருக்குன்னு தெரியும். இங்கே இருக்கிற நிருபர்கள் கூட சில நேரத்தில் பேட்டி எடுக்கிறதுக்கு வர முடியாது. இன்றைக்கு விரைவுச்சாலையாக மாற்றப்பட்டுள்ளது, வீட்டுவச்சாலையில் விரைவுச்சாலையாக மாற்றப்பட்டு அதில் 40% கமிஷனுக்காக இவர் அந்த திட்டத்தை கொண்டு சொன்னார். இது மத்திய அரசோட திட்டம். அத்தனை பத்திரிகையாளர் தெரியும், ஊடக நபருக்கு தெரியும். அவர் திரு பார்த்திபன் வந்து சட்டம் படிச்சிருக்க வழக்கறிஞர், பச்சை பொய் சொல்லியிருக்கிறார். ஆகவே இது தவறான செய்தி, உண்மைக்கு புறமான செய்தி, பொய் செய்தி. இது இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்தால் மேற்கொள்ளப்படுகின்ற பணி. மாநில அரசு அதுக்கு தேவையான உதவிகளை செய்யுது, அவ்வளவுதான். முழுக்க முழுக்க என்னுடைய மேற்கு மாவட்டத்தில் இருக்கின்ற மாவட்டங்கள் தொழிற்சாலையில் நிறைந்த மாவட்டம், போக்குவரத்து நெரிசல் அதிகமுள்ள மாவட்டம். எவ்வளவு உயிர் இழப்பு ஏற்படும் உங்களுக்கு தெரியும். நம்முடைய சேலத்திலிருந்து தொப்பூர் வரைக்கும் எவ்வளவு உயிர் சேதம் ஏற்படும் அத்தனை பத்திரிகையாளர் தெரியும், ஊடக நபருக்கு தெரியும். மிகப்பெரிய விபத்தெல்லாம் ஏற்பட்டு பல உயிர்கள் இன்றைக்கு போயிருக்குது, இழந்திருக்கின்றோம். அப்படிப்பட்ட உயிரிழப்பை தடுப்பதற்கு, எரிபொருள் செலவை மிச்சப்படுத்துவதற்கு, பயண நேரத்தை குறைப்பதற்கு, சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கு, இன்றைக்கு வளர்ந்து வருகின்ற மாவட்டங்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்கின்ற ஒரு நிலையிலே மத்திய அரசு இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறது. இது வேண்டுமென்றே கொச்சைப்படுத்தி பேசுவது சரியல்ல. அது மட்டுமல்ல, தவறான செய்தி, பொய்யான செய்தி. இன்னும் ஒரு பதவி பிரமாணமே எடுத்துக்கல, வெறும் எம்பி தான் போ 17ஆம் தேதி தான் பதவி பிரமாணமே எடுத்துக்கிறாங்க. ஒரு சட்டமன்ற உறுப்பினரோ இல்லை ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரோ தேர்ந்தெடுக்கப்பட்டால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான். பதவி பிரமாணம் செஞ்சால் தான் அவருக்கு அந்த அதிகாரமே கிடைக்கும். அப்படி இருந்தும் கூட அரசு அதிகாரிகள் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதியை கலந்து கொண்டதன் அடிப்படையிலே தகவல் கொடுத்து வளர்த்துட்டார். இன்னொரு செய்தியும் சொன்னார், எங்கே சட்டமன்ற உறுப்பினர்களுக்கெல்லாம் அழைப்பு கொடுத்துருக்கணும், அழைப்புதிலே அடிக்கல. ஊடக நபர்களுக்கு பத்திரிகை நடத்திருக்கோம், பல நிகழ்ச்சி நடத்தியிருக்கிறோம், எந்த நிகழ்ச்சியுமே அழைப்புதில் அடித்ததே இல்லை. தொலைபேசியில் பேசி வர சொல்லுவாங்க, வந்துடுவாங்க. இது தனிப்பட்ட திருமண நிகழ்ச்சி அல்ல, இது பொது நிகழ்ச்சி, இது அரசு நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சியிலே தகவல் கொடுத்தால் இந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு அதிலே கலந்து கொள்வாங்க. இதுதான் நடைமுறையில் இருந்து கொண்டிருக்கிறது. ஏற்கனவே அந்த நடைமுறையின் அடிப்படையில் தான் இவர்களுக்கு தொலைபேசியின் மூலமாக அழைப்பு கொடுத்தார்கள். அதுவும் திரு பார்த்திபன் தொலைபேசி எடுக்கல, நேரில் போய் அழைச்சிட்டு வந்து. இது போன்ற முக்கிய வீடியோக்களை யூடியூப் சேனல் மூலமாக நீங்கள் தெரிந்து கொள்ளவும். எங்கள் 15 டாப் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உண்மை செய்திகள் உடனுக்குடன்.